ஹாய் எவரிவான், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் சயனைட்ஸ். சயனைட்ஸோட ஃபார்ம்லாம் என்னது? சிஎன். ஓகே, சயனைட்ஸ் அதை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தோம்னா நாலு ப்ராசஸ் இருக்குது. ஒன்று வந்து அல்கைல் ஹாலைட்ஸ், அதாவது ஆர்எக்ஸ் அல்கைல் குரூப் கண்டெயின் பண்ண ஒரு க்ளோ ஹாலஜன்ஸ். ஸோ அல்கைல் ஹாலைட்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து டீஹைட்ரேஷன் ஆஃப் ப்ரைமரி அமைட்ஸ் அண்ட் ஆல்டாக்சம். ஓகே, P2O5 வந்து யூஸ் பண்ணி நம்ம டீஹைட்ரேஷன் பண்ணுறோம் அது ரெண்டில். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா அதே டீஹைட்ரேட்டிங் வந்து P2O5 யூஸ் பண்ணி அமோனியம் கார்பாக்சிலேட்ஸில் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் கிரிக்னார் ரியாஜன்லேருந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். கிரிக்னார் ரியாஜனோட காமன் ஃபார்முலா RMX. ஓகே, ஃபஸ்ட் வந்து அல்கைல் ஹாலைட்ஸ் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்ப்போம். அல்கைல் ஹாலைட்ஸோட காமன் ஃபார்முலா RX. இதை வந்து நம்ம எதோட ட்ரீட் பண்ணலாம்னா KCN NaCN இதோட ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த எக்ஸை இந்த கே தூக்கிட்டு போயிடும். இப்போ கேசியனோட ட்ரீட் பண்ண கே தூக்கிட்டு போயிடும், NaCNோட ட்ரீட் பண்ணால் NaX போயிடும் நம்மளுக்கு. இப்போ நம்ம கேசியன் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு KX ப்ளஸ் RCN. ஓகே, சயனைட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைச்சி. ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதுக்கு வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எத்தில் ப்ரோமைடு எடுத்துக்கிறேன். அப்படின்னா C2H5 ரெண்டு கார்பன் இருக்க அல்கைல் ஹைலைட்ஸ் எடுத்துகிட்டு நான் கேசியனோட ட்ரீட் பண்ணுறேன். என்ன செய்யும் இந்த குரூப் போயிருமா? அப்போனா நம்மளுக்கு C2H5CN ப்ளஸ் KBR ப்ராடக்டாக கிடைக்குது. நான் எடுத்தது என்ன எடுத்திருக்கேன்? எத்தில் ப்ரோமைடு எடுத்திருக்கேன். எனக்கு வந்த ப்ராடக்ட் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் 3 இருக்குது. இதில் 2 கார்பன் இருக்குது, இதில் ஒரு கார்பன் இருக்குது. அப்படின்னா நம்பர் ஆஃப் கார்பன் 3னா ப்ரோப்பேன். ஓகே, எல்லாமே சிங்கிள் பாண்டில்னால ப்ரோப்பேன் நைட்ரைல். சிஎன் குரூப் வந்தாவே அதை வந்து நைட்ரைல்னு சொல்லணும். ஸோ அப்படின்னா ப்ரோப்பேன் நைட்ரைல். நெக்ஸ்ட் வந்து ப்ரைமரி அமைட்ஸ்லேருந்து பார்ப்போம். அமைடோட காமன் ஃபார்ம்ல என்னது? RCO NH2. இது அமைடோட காமன் ஃபார்முலா. ஓகே, அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எடுத்துக்கிறேன்னா அதுக்கு அசிட் அமைட் எடுத்துக்கிறேன். அப்படின்னா ரெண்டு கார்பன் இருக்கணும். அப்படின்னா ஒரு CH3 குரூப் CONH2. ஓகே, அசிட் அமைடு. இதை எதோட நம்ம ட்ரீட் பண்ண போகிறோம்? P2O5 ட்ரீட் பண்ண போகிறோம். ஓகே, இதோட வேலை என்னென்னா கொடுத்துருக்க காம்பவுண்டில் இருக்க வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணுறது. இப்போ நான் H2O போனோம்னா இந்த ஓ இந்த H2O போயிடுமா? இந்த ரிமைனிங் என்ன இருக்குது? CN தான் இருக்குது. CH3CN. அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா நம்பர் ஆஃப் கார்பன் பாருங்கள் 2. அப்படின்னா ஈத் சிங்கிள் பாண்டு தான் இருக்குது. அப்படின்னா ஈத்தேன் நைட்ரைல். ஓகே, அசிட் அமைடை P2O5 ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ஈத்தேன் நைட்ரைல் வந்து ப்ராடக்டாக கிடைக்கிது. நெக்ஸ்ட் வந்து ஆக்சைம்ஸ்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பார்ப்போம். ஆக்சைம்ஸோட காமன் ஃபார்முலா பார்த்தோம்னா C(N)OH. இதாக அதோட காமன் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா. இப்போ நான் இதுக்கு என்ன எடுத்துக்கிறேன்னா அசிட் ஆக்சைம் எடுத்தேன்னா CH3 வந்துருச்சு, இங்கே ஹெச் வந்துருச்சு. ஓகே, அப்படின்னா CH(H)OH. ஓகே, எதோட ட்ரீட் பண்ண போகிறோம்? P2O5 ட்ரீட் பண்ண போகிறோம். அப்படின்னா அதில் இருக்க வாட்டர் மாலிக்யூல் போயிடும். அப்படின்னா இந்த ஹெச் போயிடும், இந்த ஓஹெச் போயிடும். அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்குது? CH3CN. அப்புறம் என்ன ப்ராடக்ட் வந்திருக்கு? ஈத்தேன் நைட்ரைல் வந்து ப்ராடக்டாக வந்திருக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு அமோனியம் கார்பாக்சிலேட் பார்ப்போம். அமோனியம் கார்பாக்சிலேட்டை வந்து நம்ம P2O5 ட்ரீட் பண்ணும்போது நம்மளால் சயனைட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு அமோனியம் கார்பாக்சிலேட்டை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆசிட் எடுத்துக்கோங்க. ஆசிட் எடுத்துகிட்டு அதை அமோனியாவோட ட்ரீட் பண்ணுங்கள் ப்ளஸ் NH3. ஓகே, நான் இருக்க
அமோனியாவில் ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்குமா, அந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஹைட்ரஜன் அட்டாக் பண்ணுது. அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா, ஆ சிஓஓ என் ஹெச் ஃபோர். ஓகே, இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா, அமோனியம் அசிட்டேட். அசிட்டேட்னா ரெண்டு கார்பன் இருக்கும். அப்போனா இங்கே சிஹெச் த்ரீ எடுத்துக்கப்போகிறோம். சிஹெச் த்ரீ சிஓஓ என் ஹெச் ஃபோர். ஓகே, அது எதோ ட்ரீட் பண்ண போகிறோம், பி டூ ஓ ஃபைவோட ட்ரீட் பண்ண போகிறோம். இதுலேருந்து வாட்டர் மாலிக்யூலை ரிமூவ் பண்ணணும். அப்படின்னா பாருங்கள், ஓ ரெண்டு ஓ இருக்குது அண்ட் ஃபோர் ஹைட்ரஜன் இருக்குது. அப்படின்னா டூ வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ப்ளஸ் சிஹெச் த்ரீ சிஎன். நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடச்சிருக்கு, ஈத்தேன் நைட்ரைல் வந்து ப்ராடக்டாக கிடச்சிருக்கு. ஓகே, இது ஒன்றையும் பார்த்தோம்னா அமோனியம் அசிட்டேட். ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ப்ராசஸ் பார்ப்போம். கிரிக்னார் ரியேஜன். கிரிக்னார் ரியேஜனோட காமன் ஃபார்ம்லாம் நினச்சிக்கோ, ஆர்எம்எக்ஸ். ஆருக்கு வந்து நான் இங்கே சிஹெச் த்ரீ எடுத்துக்கிறேன், எம்முக்கு மெட்டல் எடுக்கணும், மெக்னீசியம் எடுத்துக்கிறேன், எக்ஸுக்கு வந்து ப்ரோமின் எடுத்துக்கிறேன். அப்படின்னா இதோட பாருங்கள், ஒரு கார்பன் இருக்குது, மெத்தில், மெக்னீசியம், ப்ரோமைடு. ஓகே, இதனை எதோட ட்ரீட் பண்ண போகிறேன்னா, சிஎல்சிஎன் சயனோஜன் குளோரைடோட ட்ரீட் பண்ணேன்னா இந்த பார்ட் மட்டும் ஒன்று போயிடும். ஓகே, ஆனால் ரிமைனிங் இந்த ரெண்டு பார்ட் வந்தும் ஆட் ஆகிடும். அப்படின்னா நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைக்கும், சிஹெச் த்ரீ சிஎன் ப்ளஸ் எம்ஜி பிஆர்சிஎல். ஓகே, நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, ரெண்டு கார்பன் உள்ள சயனைட் கிடச்சிருக்கு. ஸோ ஈத்தேன் நைட்ரைல். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சயனைட்ஸ் பார்ப்போம்.